ஹை நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் TNPSC-லிருந்து நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது புதிய நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 193 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நிரந்தரமான தமிழக அரசு வேலை தான். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 19/11/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருபாளர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா TNPSC-லேருந்து வந்திருக்க புதிய நோட்டிஃபிகேஷன். இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 19/11/2021. ஸோ என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பதவி கம்ப்யூட்டர் கம் வேசன் ஸ்டோர் கீப்பர், 30 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலிருந்து 62,000 வரையும் தராங்க. இரண்டாவது பதவி பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டியன், இதுக்கு பார்த்தீங்கன்னா 161 காலி பணியிடம், 20,600 ரூபாயிலிருந்து 65,500 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. தேர்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், 2 காலி பணியிடம், மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,900 ரூபாயிலிருந்து 113,500 ரூபா வரையும் தராங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் என்றைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 9/1/2022 காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரையும் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 9/1/2022 மத்தியானம் 3 மணிலேருந்து 5 மணி வரையும் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா, பொதுப்பிரிவினருக்கு அனைத்து பதவிகளுக்குமே பொதுப்பிரிவினருக்கு உச்சக்கட்ட வயது வரம்பு 30 வயதுக்குள்ளே இருக்கணும். பாக்கி இருக்க அனைத்து கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் உச்சக்கட்ட வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் கம் வெசைன் ஸ்டோர் கீப்பருக்கு டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேக்ஸ் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம். பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டியனுக்கு டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேக்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் மேக்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ் பே பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணணும். ஸோ யாரெல்லாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ண வேணாம்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேணாம். ஸோ இந்த ஃபீஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான், ஓஎம்ஆர் மெத்தடில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க 300 மார்க்ஸுக்கு. ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, 2 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க 200 மார்க்ஸுக்கு. ஸோ டோட்டலாக 500 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனு. ஸோ இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 200 மார்க் எடுக்கணும். இதே எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசி பிசிஎம் எம்பிசி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 150 மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்தவரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9 இடத்துல தான் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு தடவை இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. இதில் எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.